ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டக். இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறீங்கன்னா, வாட் இஸ் கோரா, கோரானா என்ன அப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம். அதாவது கோரா வெப்சைட் பற்றி டீட்டெயில்ஸாக ஓவரலாக பார்த்துக்க போகிறோம். அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணணும், அப்படி எப்படி வந்து பணம் சம்பாதிச்சுக்கிறது, அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கோரா பற்றி வீடியோஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தோம், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ கோரானா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம் அண்ட் ஆன்சர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டுங்க கோரா. ஸோ இது மூலிமா நம்ம வந்து பணமும் சம்பாதிச்சுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோஸில் பார்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்டுக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு புதுசாக இது போல் வீடியோஸ் போட்டால் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? என்ன சொல்கிறீங்க, ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறது மூலிமா வந்து பணம் சம்பாதிச்சுக்க முடியுமா அப்படின்னா, ஆமாங்க. இந்த கோரா வெப்சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருக்கலாம். கூகுளில் போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்க்கும்பொழுது அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த கோரா வெப்சைட்லேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். குறிப்பாக ஏதாவது கிராமர் ரிலேட்டடாவோ அல்லது சயின்ஸ் இந்த மாதிரி ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோரா வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உள்ளே ஃபுல்லாக டைப் பண்ணி அதுக்கான ஆன்சர் மேக்ஸிமம் தேடி இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ், ஹவ் இஸ், இப்படி தான் நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. எனக்கு ஒரு பழக்கம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிங்க வந்து யாராச்சும் சித்தி பொண்ணுங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வந்து கிராமரில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது, வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூகுள்லேயே அப்படியே அந்த கொஸ்டின் டைப் பண்ணுவேன், அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கோராலேருந்து கிடைக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கோரான்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் நம்ம தாராளமாக கேட்டுக்கலாம். அண்டு கொஸ்டின்ஸ் கேட்குறது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் நம்ம ஆன்சருமே கொடுத்துக்க முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ இது கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறது மட்டும் இல்லை, ஆன்சர் கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த ஆன்சர் அண்ட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஆன்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்டு ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஆன்சர்ஸுமே உங்களுக்கு வந்து அதில் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம போயிட்டு இண்டிகேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான வெப்சைட், ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் ஏதோ நம்மளுக்கு தோணுது கேட்குறோம், தோணுது ஆன்சர் பண்ணுறதும் அப்படின்ட்டு கிடையாது, இதில் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கும்போதே நம்ம டைப் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுற கொஸ்டின்ஸில் வந்து கிராமர் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே சஜெக்ஷன் பண்ணணும். ஸோ கரெக்டான கிராமரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் அந்த கொஸ்டினை நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும், இல்லைனா போஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்களே வந்து கரெக்டான இங்கிலீஷில் டைப் பண்ணும் அப்படின்னு கிடையாது, அவங்களே சஜெஸ்ட் பண்ணுவாங்க, அது ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி விட்டாலே போதுமானது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போது தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ எதில் வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஆன்சருமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழில் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இங்கிலீஷ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படின்றது எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜ் தாராளமாக சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதில் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னது போல் சிம்பிளாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணிக்கிற ஒரு சைட்டோ கிடையாது, உங்களுக்கு தேவையான அறிவை இதில் தாராளமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுடைய பிஸ்னஸையும் செம்மையாக க்ரோத்தப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஒரு டவுட்ஸ் கேட்டாலே அவன் வந்து 1008 கேள்வி அதுக்கு மேலே கேட்பான், கேட்டு வந்து கரெக்டான ஆன்சரும் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம், இல்லை இவனுக்கெலாம் போய் சொல்லணும் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஹையர் செகண்டரி ஸ்டடீஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்டு உங்கள் பிரதமர் மோடி பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும், அதுக்கு பதில் சொல்ல விருப்பமாக இருந்தால் தாராளமாக சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அறிவுபூர்வமாக, மொபைல் பற்றி, டெக்னாலஜி பற்றி, வெப்சைட் பற்றி, யூடியூப் பற்றி, நாமளே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்க்காக தான் வந்து இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும், அதில் இருக்கிற இது ஆன்சர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் சைனப் பண்ண தேவையில்லை, இல்லை நான் அதில் ஒரு கணக்கு உருவாக்கி நான் வந்து சில பேரை ஃபாலோ பண்ணிக்கணும், என்னோட பிஸ்னஸ் இன்னும் க்ரோத் பண்ணிக்கிறேன் அண்ட் முக்கியமாக நான் பணம் சம்பாதிச்சுக்கணும், இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலியமாகவும் ஆன்சர் பண்ணிக்கிறது மூலியமாகவும் முக்கியமாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது மூலியமாக நான் பணம் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோரா வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், எல்லா வழக்கமான எல்லா விஷயத்துலையும் எல்லா சைட்லேயும் போயிட்டு நம்ம எப்படி வந்து சைன் அப் பண்ணுறோம் அதே தான், உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது வந்து ஃபேஸ்புக் ஐடியோ அல்லது கூகுள் மூலியமாகவோ கூகுள் க்ரோம் மூலியமாகவோ சம்திங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய
நம் மொழியை தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ இங்கிலீஷு தமிழ்னா எதுவும் ஹிந்தி எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் எது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ், உங்களுக்கு நல்ல என்ன டேலண்ட் இருக்குது, நீங்கள் என்ன ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கம்பல்சரி நீங்கள் வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் கொடுக்கும்போது தான் வியூவர்ஸ் வந்து உங்களை நம்பி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டீங்க அல்லது என்ன படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி சம் விஷயத்தை ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம அதுவும் ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கோம். நம்ம அடுத்த வீடியோஸில் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கணக்கு உருவாக்கி உங்களுக்குன்னு என்ன டேலண்ட் இருக்குது அதை வந்து நம்ம இங்கே வந்து ஒரு பென்சில் கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த அது ரிலேட்டடாக ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். நீங்கள் தாராளமாக ஆன்சர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது, இப்போ வெப்சைட் பற்றி தேவைப்படுது, யூடியூப் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது, அண்டு பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு டவுட் இருக்குது, மொபைல் டெக்கில் உங்களுக்கு வந்து டெக்னாலஜி மொபைல் நியூ மொபைல் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரியில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் யார் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் போடுற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அல்லது வந்து ஒரு வேர்ட் ப்ரெஸ் நீங்கள் வேணும்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபி இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது. சப்போஸ் இப்போ வேர்ட் ப்ரெஸ் பற்றி ஆன்சர் கொடுத்துட்ருக்குறீங்களா, ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டவுட்ஸுமே நீங்கள் வந்து கொஸ்டின்ஸாக போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணும்போதே ஏற்கனவே அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். அதில் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுவும் கூட. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டால் அதுக்கு யாராச்சும் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ண தேவையில்லை அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 250, 300, 400 அப்படின்னு கூட ஆன்சர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் ரீட் பண்ணி பார்த்து உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்க முடியும். ஸோ இது எது உண்மை எது போய் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கும்போது கீழே வர மற்ற வியூவர்ஸ் வந்து திரும்ப அதே ஆன்சரை கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, மேலேயே வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க இதுதான் கரெக்டானது அப்படின்றும் மென்ஷன் பண்ணுவாங்க. அல்லது சேம் அதே ஆன்சரை வந்து அவங்க கீழே டைப் பண்ணலாம். ஸோ ஆன்சர் சேமாக இருக்கிற விதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு அதிக வந்து ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இதில் இந்த கோரா வெப்சைட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, எந்த அளவுக்கு இந்த கோரா வெப்சைட்டில் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்றதான். ஸோ ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் சொன்ன ஆன்சருக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு ஷேர் ஆகிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ், ஓகேங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு இருக்கீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் எப்படி ப்ரோக்ராம் பாலிசியில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்கன்னா தான் அடுத்து ஆட்ஷன்ஸ் வந்து சைன் அப் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து மாண்டிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க, அண்ட் எலிஜிபிள்லாம் எனபிள் ஆகும் இல்லைங்களா? அதே போல் இந்த கோரா வெப்சைட்டில் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பாலிசியில் ஆட் ஆகணும், அதாவது பணம் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னா சம் எலிஜிபிலிட்டி இங்கே ரீச் பண்ணணும். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கோரா வெப்சைட்டில் ஆக்டிவாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸுக்குலாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஓட்டிங் வந்திருக்கு, ஷேரிங் வந்திருக்கு, இந்த எங்கேஜ்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த கோரா ப்ரோக்ராம் பாலிசியில் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து போகிறதெல்லாம் எந்த அளவுக்கு வருது, அந்த எங்கேஜ்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணி யூடியூப்பில் எப்படி வந்து ஒரு 1000 வியூஸ் பார்த்தா இவ்வளோ அப்படின்னு சம்திங் மணிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதுபோல் இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து மணி வரும், ஓகேங்களா? இதுவுமே டாலரில் தான் வரும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலியமாகவோ ஆன்சர் பண்ணுறது மூலியமாகவோ தாராளமாக சம்பாதிச்சிக்க முடியும். ஸோ இந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் வரும் அப்படின்னா பேபால் அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கோரா வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, மணி எடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதை ட்ரான்சாக்ஷன் பண்ண ப்ரூஃப் இந்த மாதிரி பேர் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதனால் தாராளமாக நம்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோரா வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அதோடய ப்ரோக்ராம் பாலிசி வந்து செஞ்சு படித்து பார்த்துக்குங்க. ஸோ எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க, அதை எல்லா வெப்சைட்லேயுமே அவங்க வந்து சம் கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் எதுவும் இல்லை, கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறத ஆன்சர் பண்ணுறதா இதில் கான்செப்டே இதில் டோட்டலாக அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ அது என்ன கேட்டகரியாக வேணாலும் எது ரிலேட்டடாக வேணாலும் எந்த லாங்குவேஜில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதான் இங்கே அருமையான விஷயம். அது மூலிமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது இன்னுமே சிறப்பான விஷயம், ஓகேங்களா? ஸோ இந்த கோரா வெப்சைட்னா என்ன, அது எது மாதிரி செயல்படுது, அதில் எப்படி வந்து நம்ம பணம் சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்ற எல்லாத்தையும் ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி சைன் அப் பண்ணலாம், எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறது, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து மணி எப்படி வருது அண்டு எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றலாம் நம்மளுக்கு வந்து மணி ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸ் போடலாம், அது ரைஸ் அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் உண்மையாக ஓரளவுக்கு தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம சொல்லலாம். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நோட சந்திப்போம். பாய்.